இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது ஹானர் 9 லைட் அப்படின்ற மொபைலை பற்றி தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பிரத்யேகமான மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட் ப்ளஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இயர்லி ஆக்சஸ் டீல் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஆர்டர் மதியம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி மதியத்துக்கெல்லாமே வந்து இதை டெலிவரி பண்ணிட்டாங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்டஸ்ட் சர்வீஸ் அப்படின்றத அப்படின்னு சொல்லலாம் தெளிவாகவே. இந்த ஆர்டர் 9 லைட் மொபைலை வந்து பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்ம சுவாரஸ்யமாக பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா குவாட் கேமரா அப்படின்ற ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ஃப்ரண்ட்லேயுமே டுவல் கேமரா, பேக்லேயுமே டுவல் கேமரான்ற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனர் ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். 2.5D கர்வ்ட் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆக்டோகோ சிபியு 4x2.36GHz வந்து இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் டிஸ்பிளேலே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் 3GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. 32GB ரேம் வேரியண்ட்டில் வருது. ஆண்ட்ராய்ட் ஓஎஸ் 8.0 வித் EMUI 8.0 ரன் ஆக போகுது. 14 சென்டிமீட்டர் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 13+2MP ரியர் கேமராவும் 13+2MP ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. இதுதான் பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஹானரில். 4G ரெடி LTE கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜியோ வோல்டி வந்து சப்போர்ட்டபிள். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. 3000mAh பேட்டரியோட வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். பேக்ஸில் எப்பவும் போல EMUI மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணி அவங்க கொடுத்துருக்க விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய மொபைலை வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மொபைலை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப தெளிவாகவே பார்க்கும்போதே நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷாக வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சூப்பராக இருக்குது. நம்ம ஹானர் 7X விட இது நல்ல ஒரு சூப்பர் டிசைனில் டுவல் கேமராவில் மென்ஷன் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. இது கூடவே IMEI மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க கூடவே. ஸோ கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாக்ஸ் கூடவே வந்து இவங்க இந்த பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். மேலே டாப்லேயே தெரியுது உங்களுக்கு எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் ஸ்டார்ட் யூ கைடு வந்து கொடுத்துருக்காங்க ஹானர் எக்ஸோடது. கூடவே வாரண்டி கார்டு வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கவர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க மொபைல் கேஸ் மாதிரி. கூடவே வந்து சார்ஜர், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் பிரத்யேகமாக அவங்க கொடுத்துருக்க விஷயங்கள் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம மொபைலில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த பாக்ஸை சொல்ல மொபைலை சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மொபைலு. பேக்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கிளாஸி ஃபினிஷ் கொடுத்து ப்ளூ கலரும் கொடுத்துருக்காங்க. ஹானர் 7X வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு லைட்டாக கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே வந்து ரொம்ப ஸ்மாலாக அழகாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது ஆன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மொபைலில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நம்மளுக்கு மொபைல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துருச்சு. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங் போய் பார்க்கலாம். ஸோ செட்டிங்ஸ் நம்ம போன உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமில் போய் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருவோம். அபவுட் ஃபோனில் போயிட்டு செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மாடல் வந்து நம்ம என்ன கொடுத்துருவோன்னா LLDAL10 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அதுலேயே சொன்னது போல 3GB ரேம் கொடுத்துருக்காங்க, 22GB ஃப்ரீ, 32GB டோட்டல் ஆஃப்ல. உங்களுக்கு ஸ்க்ரீனோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 2160x1080 அப்படின்ற ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ February 2008 வந்து இது ஆண்ட்ராய்ட் பேட்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே ஒரு சூப்பரான ஒரு யூஐ இன்டர்ஃபேஸ் எல்லாமே நல்லா அழகாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவும் போல் ஹானருடைய இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே சேம் இதுலேயும் இருக்குது. ஸோ மற்றபடி பெஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ ஜென்ரலாக இருக்கக்கூடிய கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கேமரா குவாலிட்டி ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து சூப்பராக சூப்பர் ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்காங்க. கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் கேமரா செக் அவுட் பண்ணலாம். ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமரா குவாலிட்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு இதை பற்றின வேறு எதுவும் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி இன்ஸ்டால்டாக சம் கேம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ அவங்க கொடுக்குற மாதிரி தான் கேம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கலர் ஃபினிஷிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபினிஷாக வந்து அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ இந்த மொபைல் பவர் ஆஃப் பண்ணியாச்சு.